press the bell icon and get instant updates from Chennai Memes. ஒரு வயசுக்கு மேலே எந்த பொண்ணை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணணும்னு தோணும். ஒன்று நம்மளாவது பொண்ணு பார்க்கணும், இல்லைன்னா அம்மா அப்பா பார்க்குற பொண்ணையாவது கத்திக்கணும். இப்படியே போச்சுன்னா முத்துன கத்திரிக்கான்னு தோணும். எனக்கு வரப்போகிற மனைவி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எனக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு, எனக்கு வரப்போகிற மனைவி என்னோடய பேஷனை மதிக்கிறவளாக இருக்கணும். என்னோடய பேஷனை அவள் பேஷனான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பேக் போனாக இருக்கணும். ஒரு ஆணோட சக்ஸஸுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பெண் என் மனைவியாக இருக்கணும் என் வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன். ஆ வேணாம் சார், வேணாம். என் படித்த படிப்பு இல்லாததுனால வேணாம். எனக்கு வேணாம் சார் எனக்கு பிடிக்கல. எனக்கு எதுக்கு இப்போ என்ன பார்க்குறீங்க? ஓ, கடைசி வரைக்கும் நானே மாடா உழைச்சி கொட்டினா நீ உட்காந்து சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க மட்டும் இல்ல, இங்க 199 பேர் ஏதோ ஒன்று படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு மட்டும் என்ன செஞ்சா என்ன என்ன ஆக போகுது? ஒழுங்கா இப்போ போன் போட்டு வேலைக்கு வரேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாது, அந்த வேலையை நீங்க செய்றீங்க. ஹலோ சார், மாடு மேய்க்கிற வேலையா செய்யறேன் சார். சிக்கனம் சிக்கனம்ன்றது வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம். எனக்கு வரப்போற மணி சிக்கனமா இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை பொறுப்பாக சிக்கனமாக நடத்தணும், காசு சேர்த்துங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மனைவியை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கொஞ்சமாவது அறிவு ஏதாவது இருக்கா? இந்த உட்காந்துருக்கீங்க, அங்கேயே ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து எச்சு போய் ஆஃப் பண்ணோம்ல, கரண்ட் பில் தேவையில்லாம ஜாஸ்தி வரும்ல. சிக்கனமா இருக்க பழங்க முதல்ல நானே போய் ஆஃப் பண்றேன். தேவையில்லாத செலவுங்க அதெல்லாம். அதுக்கெல்லாம் போனா எப்படியோ ஒரு நாளைக்கே 2000 ஆகும். எதுக்கு மாசம் மாசம் போகணும்? பரவாயில்லங்க, இப்படிலாம் நம்ம பண்ணி வீண் செலவுலாம் ஆக்க கூடாதுங்க. இதெல்லாம் தானாவே போயிடும், சின்ன சின்னதுதான். ஐயோமா, என் கார்டு எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கோமா. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்லர் போனா என்ன போலனா என்னங்க? சிக்கனமா இருக்கணுங்க, புரியுதா? எப்பவுமே இப்படிதான் லூஸ். நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்துருக்கேன். இந்தா. என்னங்க இது? வந்து பார். புது ட்ரெஸ்ஸா? எனக்கா? ஆமா, நல்லா இருக்குங்க. நல்லாவே இல்ல. என்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நேத்து சம்பளம் வாங்கி இருந்தேன்.
சரி, வீட்டு பில்லு, கரண்ட் பில்லு, இந்த தண்ணி பில்லு எல்லாம் கட்டலாம்னு சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு வச்சிருந்தா காணும். அதெல்லாம் எடுத்து செலவு பண்ணியாச்சுங்க. செலவு பண்ணிட்டியா? ஆமா. எதுக்கு செலவு பண்ணுவோம்? நீயே குடுத்துட்டியா எல்லாத்துக்கும்? அந்த செலவு இல்லங்க, எனக்காக நானே செலவு பண்ணிட்டேன். என்ன பெரிய காசு? நீ இந்த காசுல போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்த. என்ன பண்றது உங்களுக்கு தெரியும், நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். அதனால 30 நாளைக்கு தேவையான 30 ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் காலியா போச்சு. 30 நாளைக்கு தேவையான 30 ட்ரெஸ்ஸா? அறிவே இல்லையா உனக்குலாம்? இப்படியா செலவு பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவோம் காசுக்கு? இப்படி பாஷா செலவு பண்றதுக்கா நான் சம்பாதிக்கிறீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கையில சம்பாதிக்கிறதே செலவு பண்றதுக்கா தான் புரியுதா? அதுக்கெல்லாம் கணக்கு பார்த்தா வாழ முடியாது. போய் ஃபர்ஸ்ட் வந்து சம்பாதிக்க போங்க. ஏய், ஏன் இப்படி பண்ற? எதுக்கு நம்ம ஓடி ஆடி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம்? ஒரு 3 வேளை சாப்பாடுக்கு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா கையில் ருசியாக சாப்பிடும், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம மனைவி கையில் ருசியாக சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா? எனக்கு வரப்போகிற மனைவி நல்லா வாய்க்கு ருசியாக வகை வகையாக சமைச்சு போடணும்னு எனக்கு ஆசை. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டியை தான் என் வாழ்க்கையில் அமையணும்னு நான் எதிர்பார்க்குறேன்மா. ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு, அதனால் சமைச்சுதான். ஏன் பசிக்குதா? இல்லைங்க, அது வந்து சமைக்க மல்லிகை எதுவுமே இல்லை. வெந்தயம் கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு நம்ம இட்லி இருக்குல்ல, அதை அப்படியே பிச்சு போட்டு வறுத்துட்டு அதுக்கு மேல லைட்டா தாளிச்சுட்டு அவ்வளவுதாங்க. உப்புமா உங்களுக்கு வேணா சொல்லுங்க, சக்கரை போட்டு இனிப்பு உப்புமா பண்ணிடலாம், இல்லைன்னா முருங்கத்தூள் போட்டு காரமா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்க தொட்டுக்க ஃப்ரிட்ஜில் வந்து இது இருக்குங்க புதினா, அதை வச்சு நான் உங்களுக்கு சட்னி அரைச்சிடுறேன், 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். என்னம்மா செஃப் தாமக்கே டஃப் கொடுக்குறேன், சீக்கிரம் பசிக்குதுல அமைச்சு எடுத்துருவோம் சீக்கிரம். ஆ, பிரியாணி எல்லாம் செய்யலாம். என்னடி இது, பருப்பு சாதம்? அது பருப்பு பிரியாணிங்க. பருப்பு பிரியாணி எப்படி செஞ்சீங்க? இதுவா ரொம்ப கஷ்டமான ஒரு டிஷ்ங்க. பருப்பு போட்டேன், அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் ஏற்கனவே மீது போன மாங்காய் தொக்கு இருந்ததுல அது கொஞ்சம் போட்டேன், அப்புறம் வந்து கலரே வரல. சரிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்து பொடிக்கினா சூப்பரா கலர் வந்துருச்சு, செம்மையா இருக்குல்ல பாக்க. இதெல்லாம் குக்கர்ல போட்டு ஸ்டீம் வச்சு விசில் எடுத்தீங்க? எப்படி தூள் தூளா வெந்திருக்கு பாருங்க. வேகத்துக்கு சிக்கன் எப்படி? சிக்கன் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல இருக்கா? அப்ப பிரியாணி ஸ்மெல் எல்லாம் லைட்டா வந்துச்சு உங்களுக்கு? பிடிக்குமேன்னு கடைசியா வந்துட்டு இது பிரியாணி மசாலா போட்டேன், அதனாலதான் செம்ம வாசனை. அப்படியா? எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க? இதுவா, இது யூனிக்கான ஒரு டிஷ்ங்க. ஒரு யூடியூப் சேனல்ல செஞ்சு காமிச்சாங்களா, அத பார்த்து அப்படியே செஞ்சாங்க. ஓ, இதுக்கு சேனல்லாம் இருக்கா? பார்த்தே இருக்காதீங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இது எத்தனை போய் நாய்க்கு போட்டாலும் நாய் செத்துருவோம், துணி துணி பதிப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியோடு அப்பா அம்மா கூட தான் வாழணும்னு அவசியம் இல்லை. எப்படியும் தனி கொடுத்துருவோம் போயிடுவோம். தனி கொடுத்துருவோம் போன பிறகு அப்பா அம்மா எப்போ கால் பண்ணாலும் வீட்டுக்கு வந்தாலும் அன்பாக அரவணைக்கணும். வீட்டுக்கு வந்த டைம்லலாம் வாய்க்கு ருசியாக சமைச்சு போடணும். எங்கள் அப்பா அம்மாவை அவள் அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு மனைவியை தான் நான் எதிர்பார்க்கணும். சரிம்மா சரிம்மா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, விடுமா. வயசான காலத்துல முதல்ல ரெண்டு பேரும் தனியா இருக்கீங்க, வந்துருங்க எங்க கூட அப்படியே இருந்துருங்க. நான் பாத்துக்கிறேமா உங்களை, நீங்க அம்மா மாதிரி நான் என்ன இடம்னு நான் பாத்துக்கிறேன், சமைச்சு போறதா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் உங்களை. சீக்கிரம் முதல்ல கிளம்பி வாங்க, நீங்க எல்லாமே எனக்கு போர் அடிக்குது. சரிம்மா இருங்க, அவர்கிட்ட தரேன். ஆமாம்மா ஆமா, எனக்கு ஒரு ஸ்வீட் வைஃப் ஸ்வீட் மாம், வாங்க அவ கூப்பிடுறாங்க. ஓகே ஓகே, தோமா இங்கதான் இருக்கா, குடுக்கறேன். யாரு அம்மா? யாரம்மா? ஏ, என் அம்மாடி உங்க அத்தை. உங்க அம்மாக்கு எதுக்கு என்ட பேச்சு? ஹலோ, ஒன்றும் இல்லை, தலைவலிக்குது, அப்புறம் பேசுகிறேன். சரி சரி பாருங்க, இதோ உடம்பு கிடம் சரியில்லைன்னு விட்டு போடுறாங்க. வீட்டுக்கெலாம் வந்து ஒரு வாரம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னால் இந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது.
வயசான காலத்துல எப்பனா டார்ச்சர் பண்ண வேணாம் சொல்லுங்க, வேற எங்கயாவது போயிருக்க சொல்லுங்க, இந்த பக்கம் நான் பாக்க கூடாது சரியா? அம்மா நீ அம்மானா வீட்டு வெளியே போறீங்களா? அம்மா கூட இருந்துக்கிறீங்களா? அம்மா முக்கியமா நான் முக்கியமா? மச்சுவேங்க எல்லாத்தையும். என்னதான் கல்யாணம் ஆனாலும் மரியாதைன்றது எங்க இந்த காலத்துல? ஆனா எனக்கு வரப்போற மனைவி மரியாதை தெரிஞ்ச பொண்ணா இருக்கும். வாங்க போங்க, எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி மரியாதையா ஆசீர்வாதமா? சுருக்கமா சொல்லனா கணவனே தெய்வம். அப்படி இருக்கிற ஒரு பொண்ணை தான் நான் என் பொண்டாட்டியா வரும்னு ஆசைப்படுறேன். என்னங்க? வாங்க வந்துட்டேன். சொல்லுமா என்னமா? என்னமா பண்ற? கடவுள் பண்றதெல்லாம் எனக்கு பண்ணிட்டு இருக்க? ஆமாங்க, என்னதான் வீட்டுல கடவுள் எல்லாம் இருந்தாலும் நம்ம கட்டின புருஷன் தாங்க நமக்கு முதல் சாமி மாதிரி. உங்களை கும்பிடாம நான் எப்படிங்க சாமி கும்பிடுவேன்? எனக்கு நீங்களும் சாமியும் ஒண்ணுதாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்காது, நான் கொடுத்து வச்சிருக்கோம். ஆர்த்தி, ஆர்த்தி வந்தே வேலைக்கு போறல, புருஷங்கால வந்து விழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. டேய் எங்கடி இருக்கற? வெயிட் பண்ணுறல, சீக்கிரம் வாங்க. டேய் உன்ன கூப்பிட்டு தான் ஹால்ல இருந்து போன் பண்ணியா? அங்க என்ன தனியா கட்டிட்டு இருக்கீங்க? ஆமா கால்ல வந்து விழு. நான் கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. எங்கடி இருக்கற? ஆஃபீஸ் ரீச் ஆயிட்டேன். ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய பசங்க எனக்கு வரப்போற மனைவி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எப்படா கல்யாணம் ஆகும்னு காத்துட்டு இருப்பீங்க. அந்த கூட்டத்துல நானும் காத்துட்டு இருக்கேன். பிரதர் சார், ஷான் ராடன் சார், நீங்களா? ஆமா பிரதர், கல்யாணம் பத்தி நீங்க ஏதோ புலம்பிட்டு இருந்தீங்க கேட்டேன். கல்யாணம் ஆற வரைக்கும் தான் பிரதர் அப்படி இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கடுப்பேத்துவாங்க. புரியலையா சார்? புரியலையா? ஒரு நிமிஷம். ஒன்னு கட்டி கிட்ட சுப்பாண்டி வேடாண்டி வம்பு வளர்ந்து போனாவெனதாண்டி பாம்பு போட்டு வைக்கிறியூஷன் மியூசிக் கேட்கிறிய கலாச்சேத்திரா ரொம்ப கடுப்பேத்திரா தினமும் குருக்ஷேத்திரா காப்பாத்திரா இறைவா. ஓ பாட்டாவே சொல்லிட்டீங்களா? ஆமா பிரதர். சார் இந்த மாதிரி நல்ல பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்றது? ஆக்சுவலி இந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு பிரதர். இந்த 7M மெட்ராஸ் கிங் சீசன் 2ல சோனி மியூசிக் சவுத்தோட சேனலில் போயிட்டு ரொம்ப கடுப்பேத்துறா அப்படின்னு யூடியூப்ல தேடினீங்கன்னா இந்த பாட்டு நீங்கள் கேட்கலாம். எங்களை மாதிரி கல்யாணம் ஒரு போகிற பசங்களுக்குலாம் நல்லா யூஸ் ஆகும் சார் இந்த மாதிரி பாட்டு. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சென்னை மீம்ஸோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாதாண்டி உன்னை கட்டி கிட்ட சுப்பாண்டி வேடாண்டி வம்பு வளர்ந்து போனாவெனதாண்டி அடியனா.